மனுஷன மனுஷிய தவிர்த்து மத்த எல்லாம் அதை சரியா செஞ்சிருக்கு. மனுஷ மனுஷிய தவிர்த்து மத்த எல்லாம் அதை சரியா செஞ்சிருக்கு. அவற்றெல்லாம் கடவுள் தான் படைச்சான், அதே கடவுள் தான் படைச்சான். இந்த மனுஷ மனுஷிய அதே கடவுள் தான் படைச்சான். இந்த மனுஷ மனுஷி மாத்திரம்தான் கடவுள் படைச்ச அந்த திட்டத்தில இருந்து, நீங்க இயற்கை சொல்லிக்கிறீங்களா, அந்த திட்டத்தில இருந்து செயற்கையா போயிட்டான். இதுக்கு காரணம் யாரு? கடவுளா மனுஷனா? இப்ப நீங்க தான் சொல்லணும். கடவுள கோச்சிக்கணுமா மனுஷனை திட்டணுமா? கடவுள கோச்சிக்கணுமா மனுஷனை திட்டணுமா? மனுஷனை திட்டணும். நான் திட்டணும்னு சொல்ல மாட்டேன், நம்ம திருந்திகள். யாரையும் திட்டுவதனால், யாரையும் குறை கூறுவதனால் எதுவும் மாற்றம் வரப்போவது இல்லை. தவறு என்று உணர்ந்த நாம் நம்மை மாற்றிக் கொள்வதனால் மாற்றங்கள் வரும். எது தவறு என்று நாம் உணர்ந்து விட்டோமோ, தெரிந்து விட்டோமோ, புரிந்து விட்டோமோ, அதிலிருந்து நாம் விடுபட்டு வெளியே வந்து கொள்ளவே. பறவைகளை பாருங்கள், கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்கின்றன, முட்டை இடுகின்றன, அதையிலிருந்து குஞ்சு பொறிக்கின்றன, அதற்கு வளர்ச்சிக்காக வந்த பிறகு பறந்து செல்கின்றன, தானாக மீண்டும் அது தன் வாழ்வு தொடர்கின்றது. நம் வீட்டில் வளர்க்கின்ற நாய் பூனை, தானாக வளர்க்கின்ற எலி கரப்பான், இரும்பு ஈ, கடிக்கின்ற கொசு, எல்லாமே இப்படித்தான் கிடைக்கின்றது. நாம் மாத்திரம்தான் மாறுபட்டு வாழும். இதற்கு காரணம் எல்லாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற சில மனிதர்களும், பயத்தில் ஓடி அடுத்தவர்களுடைய அடைக்கலத்தை நாடுகின்ற நாமும் தான் வேறு ஒன்றும் இல்லை. எத்தனை குழந்தைங்க? ஒரு பையன். அந்த ஒரு பையன் இருக்கத்தான் தான் அம்மான்னு உங்களை கூப்பிடுறாங்க உலகத்துல. இன்னைக்கு நிறைய பேரு அவள் குழந்தைய, அவள் குழந்தைய இல்லை, அவங்க குழந்தைய இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வெளியே வந்து தலையை காட்ட முடியாம, சமூகத்தில் சந்தோஷமா போய் உட்கார முடியாம, நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் தன்னை போய் நான் ஒரு அம்மா அப்படின்னு சொல்லிக்க முடியாம எவ்வளவு வேதனை படுறாங்கன்னு அவங்களே கேட்பாங்க. அந்த வேதனையை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கு.